காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி தமது இரண்டாம் கட்ட இந்திய ஒற்றுமை நீதி நடைபயணத்தை இன்று மணிப்பூரில் தொடங்குகிறார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி கடந்த ஆண்டு கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை முதற்கட்டமாக இந்திய ஒற்றுமை நடைபயணம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் தனது இரண்டாம் கட்ட இந்திய ஒற்றுமை நீதி நடைபயணத்தை இன்று மணிப்பூர் மாநிலத்தில் தொடங்குகிறார் மணிப்பூரில் தொடங்கி பேருந்து பயணம் மற்றும் நடைபயணமாக சுமார் அறுபத்தி நாட்களில் ஆறாயிரத்து எழுநூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவை கடந்து மார்ச் மாதம் இருபதாம் தேதி மும்பையில் நிறைவடைய உள்ளது இந்த நடைபயணம் நூற்று பத்து மாவட்டங்களையும் நூறு மக்களவை தொகுதிகள் மற்றும் முன்னூற்று முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியதாகும் இந்த நடைபயணத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கொடியசைத்து தொடங்கி வைக்க இதனையொட்டி இன்று காலை பதினோரு மணிக்கு இம்பாலுக்கு வருகை தரும் ராகுல் காந்தி முதலில் கோங்சோங் போர் நினைவிடத்திற்கு செல்கிறார் பின்னர் தௌபால் மாவட்டத்தில் இருந்து அவர் தனது நடைபயணத்தை தொடங்குகிறார் அடுத்த பதினோரு நாட்களுக்கு நடைபயணம் வடகிழக்கு மாநிலங்களில் நடைபெறும் என்று காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி தமது இரண்டாம் கட்ட இந்திய ஒற்றுமை நீதி நடைபயணத்தை இன்று மணிப்பூரில் தொடங்குகிறார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி கடந்த ஆண்டு கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை முதற்கட்டமாக இந்திய ஒற்றுமை நடைபயணம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் தனது இரண்டாம் கட்ட இந்திய ஒற்றுமை நீதி நடைபயணத்தை இன்று மணிப்பூர் மாநிலத்தில் தொடங்குகிறார் மணிப்பூரில் தொடங்கி பேருந்து பயணம் மற்றும் நடைபயணமாக சுமார் அறுபத்தாறு நாட்களில் ஆறாயிரத்து எழுநூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவை கடந்து மார்ச் மாதம் இருபதாம் தேதி மும்பையில் நிறைவடையவுள்ளது இந்த நடைப்பயணம் நூற்று பத்து மாவட்டங்களையும் நூறு மக்களவை தொகுதிகள் மற்றும் முன்னூற்று முப்பத்து ஏழு சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியதாகும் இந்த நடைப்பயணத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார் இதனையொட்டி இன்று காலை பதினோரு மணிக்கு இம்பாலுக்கு வருகை தரும் ராகுல்காந்தி முதலில் கோங்சோம் போர் நினைவிடத்திற்கு செல்கிறார் பின்னர் தௌபால் மாவட்டத்தில் இருந்து அவர் தனது நடைபயணத்தை தொடங்குகிறார் அடுத்த பதினோரு நாட்களுக்கு நடைபயணம் வடகிழக்கு மாநிலங்களில் நடைபெறும் என்று காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்